ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீடையை எப்படி பிரிக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணலான்றதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சீடை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு கலரில் வந்து இருக்கும். ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிடி, ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது வந்து டிவிடி. இந்த சிடி வந்து சிங்கிள் பார்ட்டாக தான் இருக்கும், இது வந்து நீங்கள் ரெண்டாக ஸ்பிட் பண்ண முடியாது. இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாம், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கலான்றதை பார்த்தலாம். ஏன்னா அது வந்து ஒயிட்டை வந்து நம்ம டைரெக்டாக தான் கட் பண்ண முடியும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், சிசர் வச்சு கட் பண்ண முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காத பாருங்கள். ப்ளூ கலரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரெண்டை பிரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி சாப்பாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பார்ட்டாக பிரியக்கூடிய இடத்துல வந்து லைட்டாக இப்படி பேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டக்குன்னு உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு எனக்கு கட்டரை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால நான் இதை வச்சு எடுத்துருக்குறேன். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுனால எனக்கு கையில் பட்டுமோன்னு ஒரு யோசனை, அதனால் நான் இதை வச்சு பண்ணுறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்படி லைட்டாக இப்படி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரியும், அவ்வளோதான். இதை அப்படியே உள்ளுக்கு விட்டுட்டு சுற்றியில் நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் ஒரே பக்கத்துலேயே வரும். ரெண்டு பக்கத்தில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இது ரெண்டு அப்படி ரெண்டாக பிரிச்சிட்டிங்கன்னா லைனாக ஒன்று வந்துடும். இன்னொரு இதில் வந்து ரெண்டு சைட்லேயுமே கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ப்ளூ கலராக தெரியும், இன்னொரு பக்கம் கோல்டன் கலராக இருக்கும். நீங்கள் எது வேணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் வேணும்னா நீங்கள் இந்த பக்கத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வச்சு நம்ம எப்படி பாட்டில் அவுட் பண்ணலான்றதை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த சிடி பாட்டில் அவுட்லைனர் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிளாஸில் தான் இல்லை, நீங்கள் எதுனாலும் பெயிண்ட் பண்ணலாம். என்கிட்ட கிளாஸ் பாட்டில் இருந்தாலும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ப்ளூ கோல்டன் ரெண்டையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சீடியில் நான் பார்த்தீங்கன்னா ரவுண்டு திலகம் ஷேப்பு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். பாருங்கள், ஒரு பக்கம் ப்ளூ கலராக தெரியும். நீங்கள் ஒட்டும் போது உங்களுக்கு எது நல்லா இருக்கிற மாதிரி தோணுதோ அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இதே இது ரெண்டு பார்ட்டாக ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்டர்ஸ் இருந்து ஒரு பக்கத்துலேயும் ஒரு பக்கத்துலேயும் இந்த கலர்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பார்ட்டையும் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் அன்இவனாக இருக்கிற மாதிரி. இதை வச்சு கூட நம்ம தனியாகவே ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். மொசைக் எஃபெக்ட் மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம் அதை. இப்போ ஃபஸ்ட்டு பாட்டிலில் பேஸ் கோட் வந்து நம்ம கொடுத்துடலாம். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம இதில் ரெண்டு கோட் அப்ளை பண்ணணும். சிங்கிள் கோட் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவது கோட் கொடுங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் பார்ட்டில் மட்டும் நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்னா இல்லையா, அந்த ஒரு பார்ட்டு டிசைனும் ஒரு பார்ட்டு பிளைனாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து இந்த கீழ் பார்ட்டில் ஃபுல்லாக எல்லாமே மொசைக் எஃபெக்டில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து அதை ஒட்டிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கேப் இருந்தால் போதும், ஏன்னா அந்த பிளாக் கலர் லைன் மாதிரி தெரியணும் நமக்கு. இதில் வந்து ப்ளூ கலர் கோல்டன் கலர் ரெண்டுமே இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஒட்டியிருக்கிறேன். நீங்கள் ஒரு கலர் வேணும்னா அதை பார்த்து ஒட்டிக்கோங்க, நீங்கள் ஒரே கலராக கூட ஒட்டிக்கலாம். இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டினா போதும், கீழே ரொம்ப ஹைட் ஏற்றிடாதீங்க. நீங்கள் ஒட்டிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு திருப்பி பழைய பீசஸே கொஞ்சம் அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் இது மேலே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம்.
இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒட்டியிருக்கிறேன். மேலே ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்ட் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்ட போகிறேன். அதாவது ப்ளூ கலர் இல்லாமல் கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து ரவுண்டாக தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதே இது பெட்டல் ஷேப்பு கூட நீங்கள் கட் பண்ண முடிஞ்சுனா நீங்கள் அந்த மாதிரி வச்சு கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ப்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக ஒட்டிடலாம். இப்போ நம்ம சென்டர் ஒட்டிட்டோம்னா அதை சுற்றிலும் ஃபைவ் பீசஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். ரொம்ப ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்கட்டும், ஏன்னா நம்ம அதை சுற்றிலும் வந்து கோல்டு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இது கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொடுத்து கூட நம்ம பண்ணலாம், உடனே பண்ணலாம், ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. என்ன திக்காக இருக்கிறனால ஒன்றும் ஆகாது. இப்போ இதே மாதிரி ஃப்ளவர் வந்து நான் ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி வரைய போகிறேன். நீங்கள் ஒன் சைடு வரதாலும் ஓகே, இல்லை ஃபோர் சைட்ஸ் வர்ற மாதிரி பிளான் பண்ணாலும் ஓகே தான். திலகம் ஷேப்பில் வந்து நான் ஒட்டியிருக்கிறேன். இப்போ அதை சுற்றிலும் அதே மாதிரியே கோல்டு அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். இது கொஞ்சம் பாட்டில் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாட்டில் ஃபுல்லாகவே ஃபில் ஆன மாதிரி இருக்கும். சுற்றியும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்குறேன் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாகவும் இருக்கும். பிளாக் வித் கோல்டன் கலரில் பண்ணியிருக்கனால நல்லா ரிச்சாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த கீழ் உள்ள பார்ட் மட்டும் தனியாகவே வச்சு நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டிவாக பண்ணலாம். நான் ஆல்ரெடி பண்ண பீஸ் இதுதான். இது வந்து கிளாஸ் பாட்டில் இல்லை, இந்த மாதிரி டெரக்கோட்டாலே நீங்கள் வந்து பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.